இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் தலைக்கறி குழம்பு சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தலைக்கறியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பீஸ் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட். இது 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பட்டை, 1 லாங் அது சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். இப்போ குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் மறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம தலைக்கறியை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம தலைக்கறி வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியோட பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி தேங்காய் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வைக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு மூடிடலாம். இப்போது இதை மூடி வச்சு எடுத்தால் சூப்பராக நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.